ஸோ இன்னைக்கு வீடியோவில் எந்த ஒரு செலவும் இல்லாமல் வீட்டிலேயே டொமேட்டோ பிளான்ட்ஸ் எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தக்காளி பிளான்ட் வளர்க்குறதுக்கு நமக்கு ஒரு நல்ல பழுத்த தக்காளி தேவை. உங்கள் வீட்டில் இருக்க தக்காளி கூடையிலேருந்து ஒரு நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பாட்டி மிக்ஸ் பண்ண போகிறோம். 20% கவுடாங்க், 40% கம்போஸ்ட், சாண்ட் 40%. இந்த ப்ரொபோர்ஷன்ஸில் நமக்கு எல்லாம் தேவைப்படும். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு பேப்பர் கப் எடுத்திருக்கேன், அதுக்கு அடியில் ஒரு ஹோல் போட்டிருக்கேன். ஹோல் ரொம்ப பெருசாக இருக்கனால ஒரு தேங்காய் நார் வச்சு அந்த ஹோலை கவர் பண்ணிக்கிறேன். அதனால் நம்ம ஹோல் போட்டிருக்க இடத்துலருந்து நம்ம போட்டிருக்க பாட்டிங் மிக்ஸ் வெளியே வராமல் இருக்கும். அப்புறம் நம்ம பாட்டிங் மிக்ஸை ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு நல்ல பழுத்த தக்காளி எடுத்துக்கிறேன். அதை கட் பண்ணி அதோட உள்ளே இருக்க ஜூஸை அப்படியே கிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதை இருக்கும். இதுதான் நம்ம தக்காளியோட விதைகள். ஸோ இப்போ இந்த சாயிலில் இந்த விதைகளை அப்படியே நான் ஊற்றிடுறேன். இந்த விதைகளை போட்டதுக்கப்புறம் ஒரு தின் லேயர் ஆஃப் சாயில இது மேலே போட்டு கவர் பண்ணிக்கிறேன், விதை தெரியாத அளவுக்கு. இப்போ இந்த சீட்லிங்ஸுக்கு இப்போ நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். இது ஜெர்மினேட் ஆக அட்லீஸ்ட் ஒரு 10-15 days ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வளர்ந்த அப்டேட்ஸை இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். டொமேட்டோ ஒரு ஹெவி ஃபீடர்னால நீங்கள் அதுக்கு நிறைய உரம் போடணும். ஒரு வேளை உங்களுக்கு உரம் இல்லைன்னா நீங்கள் தினமும் வீட்டில் யூஸ் பண்ணுற கிச்சன் வேஸ்ட் யூஸ் பண்ணலாம். அதை ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு சன்னில் அதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். டொமேட்டோவில் மேல் பாட்டும் ஃபீமேல் பாட்டும் ஒன்றா தான் இருக்கும். டொமேட்டோ உங்களுக்கு காய் காய்க்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃப்ளவர், அதில் பூத்திருக்க ஃப்ளவரை நீங்கள் நல்லா ஆட்டி விடணும். அன்டில் த நெக்ஸ்ட் டைம், ஸ்டே டியூன் வித் அஸ், பிளான்ட் வித் அஸ், ஸ்டைல் வித் அஸ்.